கண்ணகி முருகேசன் இரட்டை கொலை தீர்ப்பு பற்றி இன்னைக்கு இந்த அரங்கத்தில் பேசுறதுக்கு சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடியோ ரொம்ப இதுவா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், அந்த பாக்ஸை கொஞ்சம் திரும்புங்களேன். இந்த ஆடியோ ரொம்ப கொஞ்சம் அப்படி திருப்புங்க. இல்லை இல்லை, கொஞ்சம் அப்படியே திருப்புங்க, அப்படி திருப்புங்க. ஆ, போறோம் 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 போறோம். வணக்கம் வணக்கம், இது ஒலி சோதனை. அது சரியா இருக்கா? அதை கொஞ்சம் திருப்பலாமா? அது பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டுமா? அந்த லாஸ்ட்ல கொஞ்சம் மட்டும் திருப்புங்க. இல்லை அதை மட்டும் திருப்புங்க, அதை மட்டும் அப்படி நேரம் திருப்புங்க. அந்த ஆடியோ பாக்ஸை கொஞ்சம் அப்படியே, அதாவது என்ன ஒரு மெட்ராஸ் பக்கமாக திருப்புங்க. ஆ, போறோம் 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 போறோம். உங்கள் உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே தெளிவாக கேட்குதா? இப்போ நமக்கு கொஞ்சம் கிளியராக கேட்குதா? ஸ்டேஜில் இல்லை சார், இங்கே இந்த வழக்கை, இந்த வழக்கின் தீர்ப்பை நான் படிக்கிறப்போ முதல் அஞ்சு பக்கத்தை படிக்கிறப்ப பார்த்தா ரெண்டு தரப்பினரின், அதாவது கண்ணகி முருகேசன் இவங்க ரெண்டு தரப்பினரின் குடும்பமும் சேர்ந்து அவர்கள் பிள்ளைகளை, பெண் கண்ணகி முருகேசன் அவர்களை விஷம் வைத்து கொன்று விட்டதாக ஒரு புகார். அதை படித்த உடனே எனக்கு வந்து என்ன வழக்கு இது, இது வந்து ஆனர் கில்லிங், ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த வழக்கு தொடங்குது, என்ன இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு தொடக்கம் இந்த வழக்கின் தீர்ப்பை படிக்கும் பொழுது. அதன் பிறகு நம் பார்க்கும் பொழுது தான் இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் இந்த வழக்கை ஒரு சாதாரண வழக்காகவும் இல்லை இது நிக்கே ஒரு விசாரணை முடிவடைந்து தண்டனை பெற முடியாத அளவுக்கு இதை ஒரு டைல்யூட் பண்ணி இதை வந்து நம்ம வழக்கே நிற்காதுன்னு நடக்கிற அளவுக்கு எந்த வகையெல்லாம் காவல்துறை முதல் கட்டத்தில் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த வழக்கில் வந்து முக்கிய அம்சங்கள்னு நிறைய ஏற்கனவே பேசிட்டாங்க. என்னுடைய பார்வையில் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல கட்டங்களில் உயர் நீதிமன்றம் இதில் முக்கிய தீர்ப்புகளை கொடுத்து இதை வழிநடத்துவதற்கு பல வேலைகளை செஞ்சிருக்கு. முதல் கட்டமாக சிபிஐக்கு மாற்றம் செஞ்சது. இது மாற்றம் செய்யாத பட்சத்தில் இந்த வழக்கு எந்த வகையிலும் தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு ஏதுவாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்க மாட்டாங்க, முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த குற்றப்பத்திரிகை, முதல் குற்றப்பத்திரிகையில் முருகேசன் குடும்பத்தினர் அனைவர், முருகேசன் குடும்பத்தினை சார்ந்த நாலு நபர்களும் எதிரிகளாக வனைப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சிபிஐ குற்றப்பத்திரிகைக்கு பிறகுதான் இது ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயம், ஆணவ படுகொலை, அந்த பார்வைக்குள் வந்ததே இது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகுதான். அதன் பிறகு பார்த்தோமானால் இதில் பல சாட்சியங்கள் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டதாக கேட்டு அதை தமிழாக்கம் செய்வதற்கு கூட மனு தாக்கல் செய்துதான் நல்ல வகையில் எதிரிகள் இந்த வழக்கிலிருந்து வெளிவராத வகையில் நடத்துவதற்கு பல மனுக்கள் தாக்கல் செஞ்சு வந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ரெண்டு காவல்துறையினரின் பங்கு. முதல் முறையாக காவல்துறையினருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட வழக்கு இந்த மாதிரியான வழக்குகளில் காவல்துறையினருக்கு எந்த கட்டத்திலையுமே வந்து தண்டனை வாங்கி கொடுத்ததில்லை. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. இதிலேருந்து நம்ம இந்த சட்ட நுணுக்கங்களை பார்க்கும்பொழுது இதில் என்ன இருக்குன்னு பார்த்தா, எல்லா கட்டத்திலையும் பார்க்கும்பொழுது ஒரு தனி மனித சுதந்திரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தனி மனிதனுக்கு, அதாவது ஒரு 18 வயது முடிந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் அனைவருக்கும் இருக்குது. இது அரசியலமைப்பு சட்டத்தின் முன்பு எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான வழக்குகள் எந்த ஒரு நம்ம சமுதாயத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மாதிரியாக ஒரு வெவ்வேறு ஜாதியை சார்ந்த இருவர் காதல் செய்து அவர்கள் வந்து அடுத்த திருமணம் செய்வதற்கோ இல்லை சேர்ந்து வாழ்வதற்கோ முனையும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலையும் இது வந்து இந்த நிலைமைக்கு வருவதற்கு பல
பல பல இடங்கள்ல அவங்களுக்கு வந்து தடைகள் ஏற்படுது. அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம முதல்ல பதிவு திருமணம் செய்ய போகும் இடத்தில் இருந்து அங்க போறப்ப ரெண்டு பேர் மேஜரா இருந்தா திருமணம் வந்து பதிவு செய்யறாங்களா? கிடையாது. என்ன அங்கிலிருந்து நம்ம சாதி என்ன, உங்க ஊர்க்காரங்க யாரு, எல்லாரும் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களான்னு கேட்கறதுல இருந்து தடங்கள் தொடங்குது. ரெண்டாவதாக காவல்துறையினருக்கு, நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு மனுவை எடுத்துட்டு போனா பாதுகாப்பு மட்டும் கொடுக்கறாங்களா? அதுக்கான விசாரணை மட்டும் நடக்குதா? முதல் முதல்ல போலீஸ்காரங்க தான் வந்து குடும்பத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க, நீங்க உங்க ஜாதி ஆட்களை கூட்டிட்டு வாங்க, நீங்க உங்க ஜாதி ஆட்களை கூட்டிட்டு வாங்க, நாங்க பஞ்சாயத்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தொடக்கம், அதாவது பல செவரல் ஸ்டேட் ஏஜென்சிஸ் ஆர் காம்ப்ளிசிட் அண்ட் தே எனேபிள் திஸ். இதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா இது வந்து கொலை நடந்த பிறகு அதை நம்ம ஆராய்ந்து தண்டனை வாங்கி கொடுத்து வழக்கு நடத்துவது ஒன்று, ஆனா அது நடப்பதற்கு முன்னதாகவே பல இடங்கள்ல இதுக்கு வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து நம்ம எதிர்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வழக்குகள்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் இருக்கு. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதுக்கு 17 வருடங்கள் கழித்து இந்த வந்து இவங்க சாட்சி சொல்றப்போ இந்த நீதிபதி மிகவும் அழகாக, அதாவது இவ்வளவு 80+ சாட்சிகள் இதுல இருக்கும் பொழுது 30+ மேற்பட்டவர்கள் பிறர் சாட்சிகளாக மாறுறாங்க, ஹாஸ்டைல் விட்னஸ் ஆ மாறுறாங்க. எல்லாரும் இதுல கடைசி வரையிலும் நின்று சாட்சி சொல்லல. ஆனாலும் அந்த நீதிபதி அவர்கள் சொன்ன சாட்சியத்தில் இருந்த முக்கியமான விஷயங்கள், அதாவது அந்த அரசு தரப்பு வாதங்களுக்கும் அந்த கேஸ்க்கும் முக்கியமான வாக்கியங்களை அந்த பிறர் சாட்சியாக மாறின விஷயங்களில் இருந்து மிகவும் சிறப்பாக பிரித்து தண்டனை பெறுவதற்கு என்ன மாதிரியான என்ன சூழல் இருந்துச்சு அப்படிங்கறதையும் ஒரு கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா 17 வருடங்களுக்கு பிறகு எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமா ஞாபகம் இருக்குமா? கிராமப்புறத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு சாட்சி சொல்லுவாங்களா? என்ன மாதிரியான முரண்பாடுகளை நாம் பெருசாக்கணும், எந்த மாதிரியான முரண்பாடுகளை நாம் பெருசுபடுத்த கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நுணுக்கமாக இந்த தீர்ப்பு அதை பற்றி நல்லாவே வந்து இதுல வந்து விவரமாக ஆராய்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த தீர்ப்பின் கடைசியில நம்ம பார்க்குறப்போ இந்த ஆணவ படுகொலை சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள் பல நம்ம உயர் நீதிமன்றம்க்கும் வருது. அப்ப பார்க்கிறப்போ சாதி பத்தி பேசுறதுக்கே வந்து தயங்குறாங்க ஜட்மெண்ட்ஸ்ல. நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம பேசுறப்போ இதை வந்து நம்ம ஏதோ ஒரு கவுச் லாங்குவேஜ், நம்ம இதை பத்தி நம்ம சொல்லிடக்கூடாது, இது வந்து ஒரு பேசக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீர்ப்புகள்ல இருக்கு. ஜாதி பேரை சொல்றது கூட பல இடங்கள்ல பயப்படுறாங்க வழக்குகள் தீர்ப்புகள்ல பாக்குறோம். அப்படி பாக்குறப்போ இந்த தீர்ப்புல இது ஏன் நடந்தது, இதுடைய சமுதாயத்துல ஏன் நடந்தது, யார் இவங்க, எதுக்காக, எந்த பேக்ரவுண்ட்ல இது நடந்தது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இந்த தீர்ப்புல விவரிச்சு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சோசியல் கான்டெக்ஸ்ட் இல்லாம நம்ம இந்த மாதிரியான தீர்ப்புகளை எழுதவே முடியாது. கடைசியாக சிறப்பு சட்டம் அப்படின்னு இதை பத்தி நம்ம பேசும்பொழுது, எல்லா விஷயங்களுக்கும் சிறப்பு சட்டம் வந்து தேவை கிடையாது. ஆனா சிறப்பு சட்டங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையே மாற்றும் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிறப்பு சட்டம் தேவை. ஏன்னா ஒரு சிறப்பு சட்டம் இருக்கும் பொழுதுதான் அது வந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தும். இது எல்லா 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 விதமான தண்டனைகளும் இல்லாம இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பு தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சிறப்பு நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கு, இதை வந்து சீக்கிரமா முடிப்பாங்க, இதுக்கான பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சிறப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குற்றங்கள்ல இந்த மாதிரியான சாதி சம்பந்தப்பட்ட ஆணவ படுகொலைகள் வர வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாம் ஏன்னா சிறப்பு சட்டம் இல்லை அப்படின்னா இதனுடைய சிறப்பு தன்மை நம்மளால வந்து ஒரு இந்த வழக்குகள் நடத்தும் பொழுது அது வந்து முன்ன வராது. இது எல்லா கொலை வழக்குகள் போலவே இந்த கொலை வழக்குகளை நாம் கருத முடியாது. ஏன்னா இதன் பின்னணியில இருக்கிற அடிப்படை
சாதி சம்பந்தப்பட்ட ஆணவம் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ளாம இந்த இந்த மாதிரியான வழக்குகளை நாம் நடத்த முடியாது. எனவே இதற்கான சிறப்பு சட்டம் மிகவும் முக்கியம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.